ओके स्वैग एंड दिस इज द இங்க பாருங்க ஸ்வாக் ஓகேவா இந்த கம்பெனி யாரது எவனதுன்னு எனக்கு தெரியாது So ladies and gentlemen, welcome to the Biz India, the complete business channel. Not only business, the complete solution for the busy people as like you. இங்க பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு செட்டப் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா Yamaha keyboard and another side this is the untold comparison for Mida was Ahuja. Okay. Already நம்ம சேனல்ல புதுசா நீங்க கொஞ்சம் டவுட்டா இருக்கும் நம்ம சேனல்ல ஸ்பெஷல் என்னன்னா the channel is specially professional for untold comparison அப்படி சொன்னீங்கனா அன்டோல்டு கம்பேரிசன் கொஞ்சோண்டு ஒரு விளக்கம் சொல்லிடுறோம் டூ மினிட்ஸ் மட்டும் கொடுங்க நாட் டூ மினிட்ஸ் 30 seconds மட்டும் கொடுங்க ஒரே பட்ஜெட்டில் ஐட்டம் வருது சில நேரத்தில் பிராண்ட் நம்பி சில பேர் ஐட்டம் வாங்கிடுவாங்க சில சில பிராண்ட் புதுசாக இருக்கும் ஓகேவா கன்ஃபியூஷன் கொஞ்சம் இந்த இடத்துல கிரியேட் ஆகுது அட் த சேம் டைம் கம்மி பட்ஜெட்டில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இது கிடைக்குது இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பிஜிஎன்டியோட டீம் என்ன செய்யும் மார்க்கெட்டில் இதை லான்ச் பண்ணலாம் இல்லை மார்க்கெட்டில் இதை எடுத்து சொல்லலாம் மக்களுக்கு எடுத்து சொன்னால் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்பெஷலி இந்த ஆம்பிஃபயர்ஸ் கீபோர்ட்ஸ் இந்த செட்டப்ஸ்லாம் சர்ச்சஸ் நிறைய கனெக்டடாக இருக்கிறாங்க எங்கள்கிட்ட ஸோ அதனால் இந்த செட்டப் நான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா சர்ச்சஸில் ஆல்மோஸ்ட் இந்த கீபோர்ட்ஸ் ஆம்பிஃபயர் இல்லாத எந்த சர்ச்சுமே நடக்காது அதே போல் கோயிலையும் எந்த கோயிலையுமே இந்த ஆம்பிஃபயர் இல்லாத மசூதியில் ஆம்பிஃபயர் இல்லாத ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் கேட்டகரியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்னென்ன பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மீதா யூஎஸ்பி 60M இருக்குது மாடல் நம்பர் திஸ் இஸ் டிஜே ப்ளஸ் மீதா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 1200 watts பிச்சுக்கிட்டு போனது நான் ரிவ்யூ போட்டேன் அதேமாதிரி சூப்பரான ஐட்டம் கம்மி பட்ஜெட்டில் இப்போ மார்க்கெட்டில் அது அவுட் ஆஃப் ஸ்டாக்கு 500 watts அவுட் ஆஃப் ஸ்டாக்கு இது எல்லாமே நான் ரிவ்யூ போட்டிருக்கிறேன் 300 watts இன்னமும் போயிட்டு இருக்குது அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாராலையுமே மோர் தென் 10,000-15,000 செலவு பண்ண முடியாது ஓகேவா நம்ம சில நேரத்தில் மிடில் கேட்டகரியிலையும் நம்ம பார்ப்பாங்க மிட் காஸ்ட்லையும் பார்ப்பாங்க ஹையர் காஸ்ட்லையும் பார்ப்பாங்க ஸோ இந்த ரிவ்யூ கொஞ்சம் ஸ்பெஷலி யாருக்குன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எங்கள் சர்ச்சுக்கு வேணும் எங்கள் கோயிலுக்கு வேணும் இல்லை சின்ன ஒரு திருவிழா திருவிழா நடத்துகிறங்க வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த செட்டப்புக்கு போகலாம் யூ கோ டு மீதா 60 volts அஹுஜா எஸ்எஸ்பி 80M ரெண்டுத்துலேயும் நான் உங்களுக்கு அன்பாக்சிங் போட்டிருக்கிறேன் ரெண்டு பற்றியும் உங்களுக்கு டீப் ரிவ்யூ போட்டிருக்கிறேன் சவுண்ட் டெஸ்டிங் போட்டிருக்கேன் இது வந்து அன்டோல்டு கம்பேரிசன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்துடலாம் எதோடது பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது எது ஒர்த் ஆஃப் மணினு ஓகேவா லெட்ஸ் ஆர் யூ ரெடி நம்ம பிகின் பண்ணலாம் ஃபஸ்ட்டு மீதா நான் அஹுஜாவோட மைக் என்கிட்ட இருக்குது ஃபஸ்ட்டு இதோட வாய்ஸ் செக் நான் செக் பண்ண போகிறேன் ஓகேவா எவ்வளோ கெப்பபிலிட்டி எடுத்துக்குது 100 watt ஸ்பீக்கர் அஹுஜாவோடது SRX இதை நான் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் மாலையில் 6500 7000 கொடுக்குறேன் என்கிட்ட 5500 rupees பர் பீஸ் கொடுக்குறாங்க நிறையா ஸ்டாக் இருக்குது வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த ஸ்பீக்கர் என்கிட்ட இருக்குது நிறையா நான் கொடுத்துட்ருக்கிறேன் இதுமாரி ஸ்பீக்கர் காலம் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க ஓகேவா இது நிறைய என்ட இருக்குது ஸோ இதை நம்ம கொடுத்துட்ருக்கிறோம் ஸோ இதையும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறேங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் மீதா ட்ரை பண்ண போகிறேன் தென் அனதர் ஒரே ஸ்பீக்கர் அவுஜால ட்ரை பண்ண போகிறேன் ஸோ லெட்ஸ் பிகின் ஃபஸ்ட்டு இதை நான் ஆன் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நான் ஆன் பண்ணுறேன் இதை ஆன் ஆகிடுச்சு ரெட் பட்டன் வந்துச்சு இது ரெண்டுத்துக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா இதில் யூஎஸ்பி மாடல் இருக்குது இதில் யூஎஸ்பி மாடல்னா இதில் போடல இதுலேயும் ஆனால் யூஎஸ்பி மாடல் இருக்குது பட் ஆனால் ஆம்ப் ரெண்டுமே சேம் தான் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் கான்ஃபிகரேஷன் சேம் தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹலோ செக் 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 இதில் மாஸ்டர் வால்யூம் வராது மாஸ்டர் வால்யூம்னு தனி ஆப்ஷன் கிடையாது இது காமனாக கொடுத்துறாங்க மைக் 1 மைக் 2 மைக் 3 ஓகேவா ஆக்ஸ் இன் ஒரே ஒரு ஆக்ஸ் இன் தான் இருக்குது இதில் பட் சவுண்ட் இதோடு பார்க்கலாம் பாஸ் தனியாக கொடுத்துருக்காங்க ஷார்ப் தனியாக கொடுத்துருக்கேன் பாஸ் நான் ஃபுல்லாக வச்சுட்டேன் ஷார்ப் நான் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிட்டேன் இப்போ நான் வாய்ஸ் செக் பண்ணி பார்க்குறேன் ஹலோ 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 The mic check, this is the mic check, 1, 2, 3, 1, 2, 3. Welcome to the Biz India, the complete business channel. இதோட க்ளோஸ்அப் வியூ காமிக்கிறேங்க பாருங்க மைக் 1, மைக் 2, மைக் 3. இது பாஸ் இது ஷார்ப் ஹலோ ஹலோ செக் 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 ஷார்ப் இந்த ஸ்பீக்கருக்கு ஷார்ப் வைக்கிறது நல்லது கிடையாது அந்த ஸ்பீக்கரே ஷார்ப் செய்யறதுனால சுத்தமாக நான் எடுத்துட்டேன் ஹலோ ஓகேவா மைக் 3 நான் போடல ஸோ இதை லாஸ்ட்டில் தள்ளனா யூஎஸ்பி ஸ்டார்ட் ஆயிரும் யூஎஸ்பி நான் யூஸ் பண்ணல இப்போ தென் இப்போ நம்ம இதில் கீபோர்டு போட்டு பார்க்குறாங்க சவுண்ட் ஏற்றி பார்க்குறாங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஓகே மானிட்டரி கிளிப்பிங் இதில் க்ரீன் லைட் கொடுத்துருக்காங்க இதில் ரெட் லைட் கொடுத்துருக்காங்க ஹலோ செக் ஜீசஸ் ஹலோ செக் ஹலோ ஹலோ லெட்ஸ் செக் எ சம் பீஸ் வித் திஸ் ஒன் யமஹா இப்படி பர்ஃபார்ம் ஏன்னா வாய்ஸில் எல்லா ஆம்பிளிஃபயருமே நல்லாயிருக்கும் பட் சம்திங் இதுமாரி எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது
ஆம்பிளிஃபையரோட குவாலிட்டி குறையும். அதுவும் பார்த்தீங்கன்னா இது 80 வாட்ஸ், அஹுஜா இஸ் 80 வாட்ஸ் அண்ட் திஸ் ஒன் இஸ் 60 வாட்ஸ் ஓன்லி. ஆனால் எப்படி மோதுது பாருங்க இதை. சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன், அப்போ தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். லெட்ஸ் மூவ் டு அஹுஜா SSB-80M. ஸோ இப்போ பாருங்கள் நான் என்ன செய்கிறேன், இந்த லைன் வந்து இதுக்கு போகுது, ஸ்பீக்கருக்கு போகுது, ஒன்றை டம்மி ஆக்கி வச்சுருந்தேன். ஓகேவா, இப்போ இதுலேருந்து வருது ஒரு லைனு. இப்போ நான் இதை எடுத்து விட்றேன், மேலே இருக்கிற ஆம்பிளிஃபயர் எடுத்து விட்டுட்டு இதை மெயின் லைன் கொண்டு போகிறேன். ஓகேவா, ஓகே ஓகே, லெட்ஸ் மூவ் டு அஹுஜா இஸ் குட் பிராண்டா அப்படின்னு பார்த்துலாம் நம்ம. இப்போ அஹுஜாவை ஆன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஹலோ 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 ஹலோ. இப்போ எல்லாத்தையும் மாற்றி விட்டுறேன். இதை இங்கே போட்டுக்கிறேன் அண்ட் திஸ் ஒன் ஐ புட் ஆன் தி பின்னாடி போட்டுக்கிறேன். ஓகேவா, ஹலோ 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 ப்ரைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அஹுஜாவில் இருக்கிறேன், கிறிஸ்பி சவுண்ட். அஹுஜா எப்பயுமே வேறு லெவல் தான், கிறிஸ்பி கிளியர்னஸ். வாவ், அதே டைமில் சவுண்ட் ஏற்ற மாதிரி மட்டும் நம்ம பார்க்கலாம் எப்படி கண்டினியூட்டி பவர் லோட் எடுத்துக்குதா எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ லெட்ஸ் மூவ் டு வெல்கம் டு தி பீஸ் இந்தியா, தி கம்ப்ளீட் பிஸ்னஸ் சேனல். பேஸ் ஏற்றுறேன். ஹலோ 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 ஹலோ, லெட்ஸ் செக் வித் தி சேம் ட்ராக். வெல்கம் டு தி பீஸ் இந்தியா. பீஸ் இந்தியா, இதுதான் பீஸ் இந்தியா. பீஸ் இந்தியா, இதுதான் பீஸ் இந்தியா. இதுதான் அஹுஜால ஒரு சின்ன ப்ராப்ளம். ஓகேவா, அதுதான் அந்த லைவ் பர்ஃபார்மன்ஸ் செஞ்சு காமிச்சேன். இங்கேயாச்சும் ஸ்டேஜில் இது மாரி பாடி நம்பி நம்ம பாட போகும்போது காலி அஹுஜா. இதில் ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க, இதில் ஓவர்லோடிங் சர்க்கிட் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஸ்பீக்கர் அளவுக்கு மீதி பவர் எடுக்கும் போது, ஒன்று ஓவர் இந்த ஆம்பிளிஃபயருக்கு மேலே பவர் தள்ளும் போது இது ஆட்டோ கட் ஆஃப் பண்ணிடும். ஸோ இது மட்டும் தான் இதில் ட்ராபேக்கு, மற்றபடி கிறிஸ்பி சவுண்டு சவுண்டு எதுவுமே குவாலிட்டி. ஆனால் மீதாவில் பார்த்தீங்கன்னா அதுமாரிலாம் எந்த பர்ஃபார்மன்ஸ் அதுமாரி கட் ஆஃப்லாம் ஒன்றும் கொடுக்கல இந்த ஆம்பிளிஃபயரில். இந்த ஆம்பிளிஃபயரில் தாராளமாக நம்ம கண்டினியூஸ் ரெண்டுத்துலேயுமே நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன அந்த ஓவர்லோட் கட்டிங் கொடுத்துருக்காங்க, இதில் ஓவர்லோட் கட்டிங் கொடுக்கலாம். பர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம இதை நம்பி பண்ணும்போது இதுமாரி கீபோர்டுக்கெல்லாம் போகும்போது நீங்கள் இதை வாங்க வேணாம். பட் இதை நீங்கள் என்ன செய்யலாம், சின்னதுக்கு பெருசுக்கு, ஆட்டோக்கு, பஸ்ஸுக்கு, ப்ரோக்ராமுக்கு, கச்சேரிக்கு, சின்ன சின்ன ப்ரோக்ராமுக்கு, ஐ மீன் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ்க்கு தாராளமாக யூ கேன் யூஸ் மீதா. இங்கே பாருங்க, நான் சொன்னால் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஓகே, ஸ்வாக் அண்ட் திஸ் இஸ் த, இங்கே பாருங்க ஸ்வாக். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டுங்க, அரவுண்டு 2.5 kg 3 kg தான். ஆனால் ஐ கேனாட் பிலீவ் இந்த ப்ரைஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா, இதோட ப்ரைஸ் 8500 இதோட ப்ரைஸ். இதோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு, யூ கேனாட் பி இமேஜின். 2600 ரூபா இதோட ப்ரைஸ் டோட்டலாகவே. 3000 ஃபுல்லாக கிடையாதுங்க. ஆனால் அஹுஜாவை வாயிலன்னு சொல்ல வேணாம். ஓகேவா, ஸோ எனக்கு இதில் பிடிச்சது என்னன்னா, கம்மி பட்ஜெட்டில் எல்லாமே கிடைக்குது. நான் இது சொல்லணும்னா மீதாவை ப்ரமோட் பண்ணல, இந்த கம்பெனி யாரது எவனதுன்னு எனக்கு தெரியாது. ஐ மீன் இது எனக்கு இது விற்கிதோ விற்கலையோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது விற்கிதோ விற்கலையோ எனக்கு எந்த மேட்டரும் கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் எப்பயுமே ஏமாறக்கூடாது, எப்பயுமே நல்ல பொருள் வாங்கணும். அதனால தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு நல்ல நம்ம விழிப்போடு நம்ம எல்லாம் தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் போட்டிருக்கிறேன், அதுவும் பார்த்துங்க. இதோட அன்பாக்சிங் அண்ட் டீப் ரிவ்யூ போட்டிருக்கேன், ஐ மீன் சவுண்ட் டெஸ்ட் போட்டிருக்கேன், அது பார்த்துங்க. இது பற்றி ஒரு கலெக்ஷன்ஸாக நான் போட்டிருக்கேன், அது போய் பார்த்துங்க. நம்ம சேனலில் ஆஃபர் நிறையா வந்துட்டுருக்கும், எதுவும் விட்டுறாதீங்க, சீக்கிரமாக அவசியம் பாருங்கள். சீக்கிரம் காட் ப்ளெஸ் யூ அண்ட் பை பை.